கேப்டன் விஜயகாந்த் நடித்த விருதுகிரி திரைப்படமானது டேக்கன் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த கஜேந்திரா திரைப்படமானது சிம்ஹாதிரி என்ற தெலுங்கு படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படமானது கிரானிக் பேச்சுலர் என்ற மலையாள படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த தர்மா திரைப்படமானது ஜித்தி என்ற ஹிந்தி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த பரதன் திரைப்படமானது காயல் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த பொன்மன செல்வன் திரைப்படமானது கருணமாயி என்ற கன்னட திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த தெற்கத்தி கள்ளன் திரைப்படமானது பானுமதி கரிமுகுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த கூலிக்காரன் திரைப்படமானது காலியா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த சிறைப்பறவை திரைப்படமானது ஜெயிலு பக்ஷி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த தர்மதேவதை திரைப்படமானது பிரதீத் வாணி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த புதிய தீர்ப்பு திரைப்படமானது நேட்டி பரதம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சிவகுமார் நடித்த புதுயுகம் திரைப்படமானது சிமா கர்ஜனே என்ற கன்னட திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் மற்றும் நளினி இணைந்து நடித்த நாளை உணவு நாள் திரைப்படமானது கம்னாம் என்ற இந்தி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் விஜயகாந்த், சத்யராஜ் மற்றும் மோகன் நடித்த 100வது நாள் திரைப்படமானது செட் நோட்டின் நியூரோ என்ற இத்தாலியன் திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த வெற்றி திரைப்படமானது கெலுவு நன்னடே என்ற கன்னட திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த சாட்சி திரைப்படமானது ரக்தம் என்ற மலையாள திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் நடித்த ஆட்டோ ராஜா திரைப்படமானது ஆட்டோ ராஜா என்ற கன்னட திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் வாகை சந்திரசேகர் அவர்கள் இணைந்து நடித்த சிவப்பு மல்லி திரைப்படமானது எர்ரா மல்லேலு என்ற தெலுங்கு படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது.